வெல்கம் டு லாவெண்டர் டைரிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு. புளிச்சக்கீரை பேருக்கு ஏற்ற போலவே கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இந்த கீரையில் இருக்குது. இந்த கீரையில் விட்டமின் ஏ, சி, B6, அயன், கால்சியம், ஜிங்க், ஃபைபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சைனஸ், முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதை சரி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் சூட்டை தணித்து அதை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். இந்த கீரையோட பயன்கள் ஏராளமாக இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது கீரையை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். புளிச்சக்கீரை சட்னி செய்கிறதுக்கு எளிமையான பொருட்களை போதும். சின்ன வெங்காயம் 1 கப், வரமிளகா 6-7, கல்லுப்பு, தண்ணி. கீரையை இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதிகமான தண்ணி ஊற்றுனா வெந்து வரும்போது தண்ணியை நம்ம வடித்து விட வேண்டியது இருக்கும். தண்ணியோடு சேர்த்து கீரையோட சத்துக்களும் வெளியில் போயிடும். தேவையான அளவு கல்லுப்பு, அடுத்து வரமிளகா 6-7, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கீரை புளி பறக்கிறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாய் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்குன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இப்போது 5 நிமிஷம் ஆச்சு. கீரை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் குறைஞ்சிருச்சு. இனி இறக்கிடலாம். கீரையை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சிடலாம். நீங்கள் இதே ஆட்டுக்கல் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். நான் பிளெண்டரில் அரைக்கிறேன். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அரைச்ச இந்த சட்னியோட சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி உள்ளே போட்டு கலந்து விட்டோன்னா சட்னி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பு இந்த வெங்காயம் எல்லாம் கலந்து தாளித்து சட்னியில் கலந்து சாப்பிட்லாம். அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். கீரை புளிப்பாக்குறனால சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வெள்ளை சாதத்தோட கீரையை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எக்கச்சக்கமான சத்துக்கள் கொண்ட இந்த கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாவெண்டர் டைரிஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.